அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒவ்வாறு காத்துகோ இன்றைக்கான வீடியோவில் ஏழு நாட்களுக்குள் நமது மிகப்பெரிய தேவைகளை நமக்கு கபூலாக்கி தரக்கூடிய ஒரு வஜீஃபாவை தான் பார்க்க போகிறோம் இந்த வஜீஃபாவை நீங்கள் செய்கிறேன் அப்படின்னு நீத்து வச்சுக்கிட்டாலே போதும் உங்களுடைய தேவைகளுக்கான உதவிகள் அல்லாஹ்விடமிருந்து தேடி வரும் எனவே இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ஏதாவது ஒரு மிகப்பெரிய தேவை இருக்குது நீங்கள் ஒரு அவசரமான சூழ்நிலையில் இருக்கீங்க என்னோட இந்த தேவை நிறைவேறினா மட்டும்தான் நான் அடுத்த கட்டத்துக்கு நான் போக முடியும் இன்னும் ரொம்ப அவசியமான ஒரு சூழ்நிலை யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத பிரச்சனை இது எல்லாமே எனக்கு நீங்கணும் அப்படின்னா இருந்து எனக்கு ஏதாவது ஒரு வழியில உதவிகள் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வஜீஃபா உங்களுக்கு பலனளிக்கும் நிறைய வீடுகளில் நிறைய பிரச்சனை இருக்குது கணவன் மனைவிக்கு இடையில இன்னும் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு இடையில இன்னும் கூட இருக்கக்கூடிய உறவுகளுக்கு இடையில் பல பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கும் அவங்களில் பலரும் பேசாமல் இருப்பாங்க இவங்க எங்கிட்ட பேசிடணும் அப்படின்னு கூட நீங்கள் இந்த வஜீஃபாவை நீங்கள் செய்யி இது அற்புதமாக பலனளிக்கும் கணவன் மனைவிக்கு இடையில் பேசாமல் இருக்காங்க டிவர்ஸ் வரைக்கும் போயிருச்சு அவங்க அன்பா என்கிட்ட வந்து பேசிடணும் இந்த பிரச்சனையெல்லாம் நீங்கிடணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சாலும் போதுங்க அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு பெரிய தேவை இருக்குது நான் ஒரு வேலை தேடி போயிட்டுருக்கேன் அல்லது ஒரு தொழிலை வந்து நாங்கள் தேடிட்டுருக்கோம் அதுக்கு சில பேரனுடைய சம்மதம் எங்களுக்கு அவசியமாக இருக்குது அல்லது பணம் தேவையாக இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் இதை ஓதுங்க அல்லது உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கையை அமையணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த ஒரு வஜீஃபாவை நீங்கள் செய்து பார்க்கலாம் இன்னும் இரவு நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் கேட்கக்கூடிய எந்த ஒரு துவாவுமே உங்களுக்கு மறுக்கப்படாது நீங்கள் எந்த ஒரு இதுவாக கேட்கணும்னாலும் நீங்கள் இரவு முழுவதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறப்பான ஒரு நேரம் அது எனவே இன்ஷா அல்லா நீங்கள் எல்லா வேலைகளையுமே முடிச்சுட்டு நீங்கள் தூங்க போகிறீங்க அப்படிங்கிறதுக்கு முன்னாலே நீங்கள் ஒழு செய்துட்டு இரண்டு ரக்காத்த ஹாஜத்து நகல் அப்படின்னு நீய்த்து வச்சுக்கோங்க உங்களுடைய தேவைகளை மனதில் நீயத்து வச்சுக்கோங்க யாழ்லாகவே என்னுடைய இந்த காரியம் நிறைவேறதுக்காக தான் நான் தொழுகிறேன் என்னுடைய இந்த துவாவை எனக்கு கபூலாக்கி அல்லாஹ்னு நீய்த்து வச்சுக்கிட்டு நீங்கள் எப்பவும் போல் இரண்டு ரக்காத்த தொழுது முடிச்சுட்டு இந்த சிறப்பான ஒரு திகிரை நம்முடைய துவாக்கள் மறுக்கப்படாமல் கபூல் ஆகக்கூடிய இன்னும் பலருடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்த இந்த திகர இன்ஷா அல்லா நூறு முறை நீங்க ஓதணும் அதுதான் நபி யூனுஸ் சலேஹ் வசல்லம் அவர்கள் மீன் வயிற்றுக்குள் இருந்து ஓதிய இந்த அற்புதமான திருக்குறானுடைய ஒரு வசனம் லா இன்னி கொந்தும் மினல் ஆளு மீன் இந்த திக்கரை ஓதி யாருடைய துவாவம் இது வரைக்கும் கபூலாகாமல் இருந்ததே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் இன்னும் இதை முழு ஈமானோட ஓதணும் ஏன்னா நம்ம யூனு சொலைகு செல்லும் அவர்கள் மீன் வயிற்றுக்குள்ளே இருந்து இந்த ஒரு திக்கரை எவ்வளவு ஈமானோட ஓதி இருந்தால் உடனே அவங்களுக்கு பதில் கொடுத்துருப்பான் இந்த வார்த்தையை அவங்க முழு ஈமானோடு ஓதுறாங்க அதற்கு அர்ஷே நடுங்குச்சான் அங்கே இருந்த மலக்குமார்கள் எல்லாமே அல்லஹ இடத்துல கேட்டாங்களாம் அல்லாஹே கடலுக்குள்ளே இருந்து திக்ரு சத்தம் கேட்குது அது யார் அப்படின்னு கேட்டாங்களாம் அப்போதான் அல்லாஹ் சொன்னானாம் அவர் தான் நபி யூனுஸ் எந்த வார்த்தைகளை கொண்டு துவா செய்தால் ஏற்றுக்கொள்ளப்படுமோ அந்த வார்த்தைகளை கொண்டு அவர் திக்ர் செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா அல்லாஹ் சொன்னானாம் அதற்கு மாணவர்கள் கேட்டாங்களாம் இந்த வார்த்தை அந்த நபிக்கு மட்டும்தானா அல்லாஹ்வே அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ் சொன்னனாம் இல்லை இந்த வார்த்தையை எந்த மாமினான மனிதர் கேட்டாலும் அவங்களுடைய துவாவை நான் கபூல் செய்வேன் அப்படின்னு அல்லாஹ் சொன்னானாம் எவ்வளவு சிறந்த வார்த்தைகள் பாருங்கள் எனவே இன்ஷா அல்லாஹ் யார் இந்த ஒரு துவாவை முழு ஈமானோடு ஓதுறாங்களோ உடனடியாக அவங்களுடைய துவா கபூலாகும் நான் இதை ஓதியும் எனக்கு பலன் கொடுக்கலை அப்படின்னா இந்த வார்த்தைகளின் மீது உங்களுக்கு முழு ஈமான் வரலை அப்படின்னு தான் நீங்கள் நினச்சிக்கணும் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த வார்த்தைகளை உணர்ந்த ஓதுங்க நம்ம யூனும் சலேக செல்லம் அவங்க எந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்து ஓதுனாங்க அவங்க எப்படி ஓதிருந்தா அல்லாஹ் அவங்களுக்கு பதில் கொடுத்துருப்பா அப்படிங்கிறத உணர்ந்து நீங்கள் ஓதுங்க நீங்கள் எப்படிப்பட்ட துன்பத்தில் இருந்தாலும் அல்லாஹ் உங்களை அதிலேருந்து வெளியில் கொண்டு வந்துடுவான் என்னுடைய அனுபவம் என்ன அப்படின்னா எனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னா இந்த ஒரு திக்கரை அல்லாவே மீன் வயிற்றிலிருந்து நம்ம யூனும் சவுங்க கஷ்டப்பட்டது போல நானும் இந்த ஒரு பிரச்சனையில் கஷ்டப்பட்டுருக்கேன் என்னுடைய இந்த துவாவை எனக்கு கபூல் செய் என்ன அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் கொண்டு வந்துரு அல்லாஹ் அப்படின்னு தான் நான் கேட்பேன் அல்லாஹ் உடனே எனக்கு பதில் கொடுப்பான் எனவே இன்ஷா அல்லாஹ் இதை முழு ஈமானோடு ஓதுங்க நீங்கள் இரவு தூங்குவதற்கு முன்பாக இந்த இரண்டு ரக தொழுகையும் இந்த திக்ரையும் நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பலன் அடைக்கும் ஏன்னா தொழுகை என்பதே அல்லாஹ்விடமிருந்து உதவி கிடைப்பதற்கு அற்புதமான ஒரு வழி ஏன்னா தொழுகை கொண்டும் பொறுமையை கொண்டும் தான் அல்லாஹ்வே உதவி தேவை சொல்றான் எனவே நம்ம தொழுகிறோம் அதோட சேர்த்து அல்லாஹ் மறுக்காமல் நமது வாக்களுக்கு பதிலளிக்கக்கூடிய இந்த இலகுவான திக்க எல்லோருக்கும் தெரிஞ்ச இந்த திக்க நம்ம நூறு முறை நம்ம ஓதுறோம் கண்டிப்பாக ஒரு நாள் கூட இடைவெளி இல்லாமல் ஏழு நாட்கள் நான் தொடர்ந்து செய்கிறேன் என்னுடைய இந்த தேவையை ஏழு நாட்களுக்குள்ள எனக்கு நிறைவேற்று எனக்கு ஏதாவது ஒரு வழியில் பதில் கூடிய அல்லாஹ் அப்படின்னு நீங்கள் கேளுங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் சரி இந்த காரியத்தை செய்யலாமா வேணாமா அப்படின்னு சந்தேகங்கள் இருந்தாலும் இதே போல நீங்க நீத்து வச்சு நீங்க செய்யுங்க கண்டிப்பாக உங்களுடைய சந்தேகங்களுக்கான பதிலை அல்லாஹ் உங்களுக்கு இலகுவாக்கி கொடுத்துருவோம் நீங்கள் எப்படிப்பட்ட உதவிகளை அல்லாஹவிடத்தில் கேட்டாலும் அல்லாஹ் அதை கபூலாக்கி தருவான் ஏன்னா அல்லாஹ் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறான் நம்ம தான் முழு ஈமானோடு அவங்ககிட்ட கேட்குறதுக்கு தயாராக இல்லை எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறப்பான அமலை முழு ஈமானோடு செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் அல்லாஹாவிடம் சிறப்பாக பெற்றுக்கொள்ள அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் நெருக்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறிய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அலைக்கும் வலிகுமில்லா வர